வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் வளமையாகவே தாயகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை இந்த ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நோக்கி கொண்டு வந்து சேர்ப்பது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அதை தாண்டி கல்வி சார்ந்துமே பெரிதளவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சங்கரப்பிள்ளை கிருபானந்தன் அவர்களை தான் இன்றைய இந்த பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் அவரோடு அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவைகள் தொடர்பாக இல்லையென்று சொன்னால் கலை மீதான ஆர்வம் தொடர்பாக இப்படியாக பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக பேசிக்கொள்ளலாம் அவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் இதை தாண்டி ஒரு கலைஞனாக இல்லை சொன்னால் இந்த நாடகத்துறை சார்ந்து பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை தாண்டி வந்து உதவி கல்வி பணிப்பாளராக இருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த கலைகள் மீதான ஈடுபாடு இல்லை சொன்னால் கல்வித்துறை மீதான ஈடுபாடு இதை பற்றி சற்று கூறுங்கள் கலைகள் மீதான ஈடுபாடும் கல்வி மீதான ஈடுபாடுன்னு சொல்லுங்கிற பொழுது கலை மீதான ஈடுபாடு சிறிய வகையிலேயே எனக்கு கலையில் ஆர்வம் இருக்குது மிக சிறிய வகையிலேயே நாடகங்கள் வி வைரங்குத்தருடைய இசை நாடகங்கள் ஒவ்வொரு வேடமும் பார்த்துருப்பேன் எனக்கு அறிவு தெரிஞ்ச காலத்திலேருந்து அவருடைய வாழ்க்கை காலம் முடியும் வரையும் ஒவ்வொரு வேடமும் அதனுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு அப்போ அது சின்னலேயே அந்த இசை நாடகம் பற்றிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது எங்களுடைய மாமாவர் இருக்கிறார் வி வைரவப்பிள்ளை என்று அவர் இந்த இலக்கிய நாடகங்கள் வச நாடகங்களிலே மிக விற்பனர் அவருடைய நாடகங்களையும் பார்ப்போம் விட இசையிலேயே எனக்கு சிறு சிறிய வயதிலே ஆரம்பம் இருக்கின்றது பண்டிசை போட்டிகள் இவ்வாறான போட்டிகளிலே பங்கு பெற்றி அதில் கிடக்கிற பாராட்டுகள் என்னை உற்சாகப்படுத்தி இருக்கின்றது இவை இந்த இசையிலும் நாடகத்திலும் எனக்கு ஒரு பற்றியை ஏற்படுத்தினாலே இந்த இவ்வாறான நாடகங்களை நடிக்கிற வழக்கம் ஏற்பட்டுவிட்டது பின்னர் இதனை முறையாக கேட்க வேண்டும் என்று வடலங்கை சங்கீத சபையிலே திருமதி கோலா மகேந்திரன் அவர்கள் இலக்கிய எழுத்தாளர் நாடக ஆசிரியர் எல்லாம் பல துறைகளிலே ஊழியலாளர் அப்போ அவர் என்னை வழிபடுத்தினார் இந்த நாடகத்தை வர்றாங்க படிப்பேன்பதுக்கு வடலங்கை சங்கீத சபையின் ஊடாக இந்த நாடகத்தை வரன்முறையாக தரம் கிரேட் ஒன்லேருந்து தரம் ஒன்றில் இருந்து ஆசி தரம் வரையும் கற்றுத் தேர்ந்து பின்னர் நாடக கலா தேர்வரையும் பட்டம் கிடைத்தது அந்த உற்சாகத்தோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் பட்ட பட்ட படிப்புமை கொண்டு பொழுது அங்கே பாலசுந்தரம் என்பவர் பேராசிரியர் பாலசுந்தரம் தமிழ் பேராசிரியர் பாலசுந்தரம் என்பவர் நாட்டார் விளக்கில் கழகம் ஒன்றை அங்கே ஆரம்பித்து அதன் ஊடாக பாரம்பரிய கலைகளான நான் கூத்தூசி நாடகங்களை அரங்கேற்றி கொண்டு வந்தார் அவ்வளே நான் அங்கு சென்றபொழுது என்னை அவர் பார்த்த மாத்திரத்திலே நான் ஒரு சாதாரணமாக ஒரு தீசி எழுவதற்கு என்ன தலையங்கத்தை எடுப்பது என்று கேட்க போயிருந்தேன் ஒரு ஆய்வுக்கட்டை எழுதுவதற்கு என்னை பார்த்து உடனே கேட்டார் உருவத்தை பதில் கேட்டுப்பா நினைக்கிறேன் நீங்கள் நாடகம் நடிப்பீங்களா என்று எனக்கு ஒரு பாத்திரம் தேவைப்பட்டிருக்கு அப்பொழுது நான் சாதாரணமாக செய்வேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் வாங்கன்னு சொல்லப்பட்டு உடனேயே பார்த்துட்டு விட அப்போ அது எனக்கு ஒரு நினைக்கிறேன் இந்த இசை துறையிலே நான் கூட ஈடுபடுவதற்கு ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலாக இருந்தேன் நினைக்கிறேன் அதைத் தொடர்ந்து பிறகு குழந்தை மனா சண்மலிங்கம் தாசிசியஸ் சிதம்பரநாத்சர் இவை போன்ற நாடக விற்பனர்களுடைய பயிற்சி பட்டறைகளிலும் வெளிநாட்டிலேருந்து வந்த தோம்சன் போன்றவர்களுடைய பயிற்சி பட்டறைகளும் கிடந்த வாய்ப்பு கிடைத்தது அந்த இடம் இவையெல்லாம் சேர்ந்து அந்த ஆர்வத்தோடு சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைத்தபடியால் அதிலேயே கொஞ்சம் முன்னேற்றம் கொள்ளக்கூடிய இருந்தது இந்த வட இலங்கை சங்கீத சபை நடத்தக்கூடிய அந்த பரீட்சைகள் எல்லாம் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அது சார்ந்துமே என்னென்னு சொல்கிற அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு போய் தான் உங்களுக்கு அந்த பட்டம் எல்லாம் கிடைத்திருக்குது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வழி தொடர்பாக சில விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் ஒரு காலகட்டத்திலெல்லாம் அந்த வட இலங்கை சங்கீத சபை சார்ந்த பரீட்சைகளை எடுப்பதில் எல்லா மாணவர்களுமே அவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கெல்லாம் அந்த நிலைமை குறைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் இல்லை சொன்னால் அப்படி செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி நீங்கள் சொல்லலாம் கலைகளில் ஈடுபடுவதாலே நான் நினைக்கிறேன் ஒரு முழு மனிதனாக வரலாம் கலைகள் வந்து அறிவை கொடுப்பது மட்டுமல்ல அறிவை நாங்கள் சாரளமாக பெற்றுக்கொள்ளலாம் உணர்வுகள் உணர்வு சமநிலைகள் உணர்வை வெளிப்படுத்துதல் பொதுவாக தொடர்பாடல்களிலே நாங்கள் ஒரு சரியான தொடர்பாடலை மேற்கொள்வது இவை எல்லாவற்றுக்கு ஒரு பலன்ஸ் ஏற்படுத்துவதற்கு சமூக தொடர்பாளால் மற்றும் இணைந்து செயற்படுகிற கூட்டு கலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது என்னோடு சேர்ந்து தான் செய்ய வேண்டியிருக்கும் இவ்வாறு பலவற்றங்கள் செய்வதற்கு இந்த கலைகள் உதவுகின்றன நாளைக்கு ஏன் பிள்ளைகளுக்கு இப்பொழுது பரட்சியை மையமாக கொண்டு ஓடுவதாலும் அதை மையமாக கொண்டு திணிப்பதாலும் அதை அதை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக பயிற்சிகள் ஈடுபடுவதாலும் இந்த கலைகள் தொடர்பான நாட்டங்கள் குறைகின்றதோ என்று சிந்திக்கின்றார்கள் அப்போ ஆனால் இன்றும் இவ்வாறான விருப்பத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு டைம் கொடுப்பது நேரம் கொடுப்பதிலே பெற்றார் சரி பெரியவர்கள் சரி பலர் அதை மறக்க பார்க்கிறார்கள் பிள்ளைகளிலே பிள்ளை இல்லை அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு பெரியவர்கள் அவருடைய மனப்பாங்கு மாறியதாலோ என்னவோ அதுக்கு பெருமளவு சந்தர்ப்பதை கொடுப்பதற்கு தவறு சொல்லலாம் அதி தண்ணி வந்து ஒரு உதவி கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் என்ற ரீதியில் அதிலும் குறிப்பாக இந்த முன்பள்ளி மற்றும் அழகியல் சம்பந்தமான விடயங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பானவராக இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலம் இதற்கு முற்பட்ட காலத்திலே சாதாரணமாக இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கு என்று சொல்லி என்ன மாதிரியான விடயங்களை சிறப்பாக எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள் ஓமம் நான் நினைக்கிறேன் இப்போ நாடகத்துறை சார்ந்து பல விடயங்களை தெரிந்து வைத்திருந்ததோடு சேர்த்து உளவியல் சார்ந்த துறையிலும் ஆட்டம் இருக்கிறபடியால் பிள்ளைகள் முன்பள்ளியை பொறுத்தவரை முன்பள்ளி பிள்ளைகளுக்கு இவற்றை நாடகம் ஆடல் பாடல் இசை பிள்ளை முன்பள்ளி கல்வி என்பதை ஆடல் பாடல்கள் கூட ஆடல் பாடலோடு சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக செயற்பாடலோடு சேர்ந்து தானே அது பிள்ளைக்கு அது அந்த வகையிலே பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்பள்ளியை பொறுத்தவரையிலே பிள்ளைகளுக்கு முக்கியமாக உடல் விருத்தி செயற்பாடுகள் நாங்கள் சொல்லுவோம் நுண்ணியக்கிருத்தி பேரியக்க விருத்தி என்று நுண்ணியக்க விருத்தி என்பது பிள்ளைகளுடைய நுணுக்கமான அசைவுகளுக்கான செயற்பாடுகளை வழங்குவது பேரியக்க விருத்தி என்பது அதிகம் ஆடல் ஆடுதல் பாடுதல் தொழுதல் ஓடுதல் போன்ற செயற்பாடு ஊடாக தசைநார்களை வலுவடைய செய்வது அதுபோல் சமூக மனெழுச்சி விருத்தி அதுக்குரிய செயற்பாடுகள் பிள்ளையின மட்டத்திலே எவ்வாறு அந்த விருத்தியை ஏற்படுத்து என்பதற்கான செயற்பாடுகள் கணித முன்னணக்கரி விருத்தி அதுபோல் சுற்றாடல் சார்ந்த விருத்தி சுற்றாடல் சார்ந்த விருத்தி தான் பிள்ளை வளர்ந்த பின்னர் விஞ்ஞானம் சார்ந்த ஏடுபாட்டை ஏற்படுத்த போகின்றது அப்போ சுற்றாடல் சார்ந்த விருத்திகள் அதுபோல் நாங்கள் அதுக்கு அமைத்தவன்றால் ஆக்க அழகியல் விருத்திகள் ஆக்கத்திறன் விருத்திகள் ஆக்க செயற்பாடுகள் பல்வேறுபட்ட நன்மைகளை ஏற்படும் இவ்வாறான அந்த ஏழு வகையான திறன்களை ஏழு வகையாக நாங்கள் இதற்கு எங்களுடைய வட வடக்கு மாகாண கல்வி அமைச்சு அழகான ஒரு கைநூலை அடித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துகின்றது அதில் இந்த திறன் விருத்திகள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தோடு பயிற்சியும் வழங்கப்படுகிறது பிள்ளைகளுக்கு அது போய் சேரக்கூடிய இருக்கு அப்போ எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சின் கீழே எங்குகின்ற முன்பள்ளிகள் இதை சரியான வகையில் கடைப்பிடிக்கின்றன இதனால் பிள்ளைகளுக்கு விருத்திகள் ஏற்படுவதாலே பிற்பட்ட காலத்திலே பிள்ளைகள் கல்வியிலே ஆர்வத்தோடு ஈடுபடுவதற்குரிய சிறப்பான தன்மைகள் அங்கே வளர்ந்து வருகிறது இப்போ கல்வித்துறை சார்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு துறையில் துறையில் வந்து ஈடுபாட்டோடு செயற்படுகிறீர்கள் என்ற அடிப்படையில் இந்த ஒரு கொரோனா காலம் இந்த கொரோனா தொடர்பான பிரச்சனைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியிலே இந்த கல்வியில் வந்து அந்த கொரோனா வந்து அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பாடசாலைகள் ஒரு மூன்று மாத காலமாக மூடப்பட்டிருக்கின்றன இன்றளவிலும் கூட பாடசாலைகள் திற திறக்கப்படுவதற்கான அது தொடர்பான தகவல்களோ கிடைக்கவில்லை அப்படி இருக்கும் போது இந்த ஒரு நிலைமையை எப்படி பார்க்கிறீர்கள் இப்போ கொரோனா வந்த காலத்தில் இருந்து காலம் வந்து பிள்ளைகளை அல்லது பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன முன்பள்ளி பெற்றாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கின்றது பொதுவாக இந்த பெரியவர்களுடைய தான் எல்லோரும் காய்த்து கொண்டிருப்பார்கள் அங்கேயே வறுமை போசாக்கின்மை குடும்பங்களுக்கு பிரச்சனைகள் வன்முறைகள் குடும்ப உறவினர்கள் வெளி வெளி மாவட்டங்களில் சென்று பெற முடியாத நிலைமை பிள்ளைகள் சில வேளை உறவினர்களிடம் சென்று பெற முடியாத நிலைமை இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் குடும்ப மட்டத்தில் இதனாலே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன போதைவாத என்ன மது உட்பட்டவர்கள் மது கிடைக்காதாலே ஏற்படுற பிரச்சனைகள் அதற்காக அது அதற்காக சட்டவிரோதமான மத 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 அதாவது மது அருந்துவதற்காக அவர்கள் இருக்கிற முயற்சிகள் அல்லது அது பிரச்சனைகள் இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பிள்ளைகளை தாக்குகின்றது இது ஒரு முக்கியமான விடயம் விட முன்வள்ளி பிள்ளைகளை பொறுத்த வேலை முன்வள்ளி சூழல் என்பது அவர்களுக்கு இல்லாமல் போகின்றது முன்பள்ளியிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசிரியருடைய அன்பு அரவணைப்பு அந்த செயற்பாடுகள் பிள்ளைக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது அந்த முன்பள்ளியில் உள்ள அத்தனை வளங்களும் வசதிகளும் பாட வீட்டிலே இருக்காது வீட்டிலே அந்த வளங்கள் இருக்குது அதனால் வேறு சில வளங்கள் இருக்கு அப்போ முன்வள்ளியிலே அந்த இருக்கிற வளங்கள் விளையாட்டு சாமான்கள் விளையாட்டு பொருட்கள் ஏனைய சகபாடி குழந்தைகளோடு சேர்ந்தவர்கள் பழகுவது அவரோடு சேர்ந்து செயற்பழிந்த இந்த அனுபவங்கள் எல்லாமே திடீரென்று இல்லாமல் போய்விட்டது இதனால் குடும்பத்தை பொறுத்தவரையிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தவதிலே இடர்ப்பாடுகள் ஏற்படும் என்றால் அது பிள்ளைக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும் இது இரண்டு துருவமாக பார்க்கலாம் மிக திறமையாக இந்த நிலைமையை சமாளிக்கக்கூடிய பெற்றோர்கள் இதனை பலர் சில மிக அருமையாக சிலர் சாதகமாக்கியும் கொண்டார்கள் அதாவது வேலைக்கு போகிற பெற்றோர் இப்பொழுது பிள்ளைகளோடு வீட்டில் இருந்து பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை கவனித்து பிள்ளைகளோட அன்பாக பழகி பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை எத்தனை பேர் அப்படி பயன்படுத்தினார்கள் என்பது சரியான கேள்விக்குறியாக இருக்கின்றது அந்த நேரத்தை டிவி பார்ப்பதும் ஃபோன் பார்ப்பதும் பெரியவர்களும் இதில் நித்திர கொள்வதுமாக சில விளை அப்படி தான் தொடர்ந்துருக்கிறார்கள் சாதாரணமாக பிள்ளைகளுடையும் சரி பெரியவர்களுடையும் சரி ரூட்டின் ஒர்க் நாளாந்த வேலை வேலைகள் ஒரு ஒழுங்கிலே போய்கொண்டிருக்கும் எத்தனை மணிக்கு எழும்புவது என்னென்ன செய்வது என்று ஒரு 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 ஒழுங்கான ஒரு செயற்பாடு ஓடிக்கொண்டிருக்கும் ருட்டீன் ஒர்க் என்பது நாளாந்த செயற்பாடு குழம்புகின்ற பொழுது அது உளரீதியாகவும் ரீதியாகவும் பெருமளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது சாதாரண சாதாரணமாக சொல்கிறார்கள் உளரீதியான குழப்பம் உள்ளவர்களுடைய ரூட்டின் வகை குழம்பும் என்று ஆனால் மாறியும் பெறும் இந்த ரூட்டின் வகை குழப்புங்கின்ற பொழுது அவ்வாறான நிலைமையிலே எவ்வாறு இதை சமாளிப்பது சீர் செய்வது என்பது அவர்களுடைய திறமையை இருக்குது அதை வழிகாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு நிறைய இருக்கின்றது பெற்றோர்களை எவ்வாறு இதை செய்வது என்பது வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது நிறைய இருக்கின்றது அதை பொறுத்த வரைக்கும் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த முன்பள்ளிகள் சொன்னால் இந்த முன்பள்ளி சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த செயற்பாடுகள் எல்லாம் எவ்வளவு தூரம் முன்னிலையில் இருக்கின்றது இல்லையென்று சொன்னால் நீங்கள் சொல்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு வடமாகாண இந்த கல்வி திணைக்களத்தின் வாயிலாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி சொல்லுங்கள் வடமாகாண கல்வித் திணைக்களத்தை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை நாங்கள் முன்பள்ளிகளிலே இவ்வாறான பிரச்சனைகள் இருந்த பொழுதும் நாங்கள் எப்பொழுது முன்பள்ளிகளை பொறுத்தவரையிலே முன்பள்ளி ஆசிரியர்கள் பிள்ளைகளோடும் ஃபோன்லேயே தொடர்பு வச்சுக்கிறார்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறார்கள் எப்படி பெற்றாரிடம் சொல்லி பெற்றோட ஃபோனை கொடுத்து பிள்ளைகளை கதைக்க சொல்லி எப்படி இருக்கிறீங்களே என்ன செய்வீங்கள விசாரிக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் பெற்றாரோடும் கதைக்கிறார்கள் இது ஒரு மிக முக்கியமான முன்னுதான் நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்லாமல் என்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும் தாங்கள் முன்பள்ளியிலே செய்ய வேண்டியவை இல்லாவற்றையும் செய்யாட்டியும் ஒரு பகுதி பகுதியாக பிள்ளைக்கு இதை செய்யுங்கள் செய்து கொடுங்கள்னு சொல்லி போடு பிள்ளையோடும் கதைக்கிறோம் மாதிரி சொல்லி தருவது செய்யுங்கோ என்றதை பார்த்து பிறகு என்கரேஜ் பண்ணுகிறார்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார்கள் நல்லா செய்யுங்கள்னு சொல்லி இது வந்து முன்பள்ளிக்கு போகாவிட்டாலும் அதை ஒரு ஒரு சீர் செய்யக்கூடிய மாதிரி இங்கே வடக்கு மாகாணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு வடக்கு மாகாண எங்களுடைய நிர்வாகம் கல்வி நிர்வாகம் நல்ல ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த காலத்திலே அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதே வேளை இந்த இவற்றியவாறு தொடர்வது என்பதிலே நினைக்கின்றேன் இந்த இப்பொழுது இது தொடர்பாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதிலே அதுக்குரிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது பிள்ளைகள் வீட்டில் இருந்து கொண்டே கற்பதற்கு அதாவது முன்பள்ளியிலே உள்ள வளங்கள் வீட்டில் இல்லாவிட்டாலும் வீட்டிலே இருக்கக்கூடிய வளங்களை எவ்வாறு பயன்படுது உதாரணமாக அம்மா தேங்காய் பிழிந்து விட்டு பிழிந்த பூவை கொடுத்தால் பிள்ளை பிழியும் இது வந்து நுண்ணியக்க விருத்தி அவ இதை அங்கே எவ்வாறு செய்வது என்பதிலே இப்பொழுது எங்களுடைய க கல்வி திணைக்கிழங்கள் வீட்டு சூழலில் வைத்துக்கொண்டு இங்கே இந்த திறன்களை வளர்ப்பக்கூடிய உத்திகளை இப்பொழுது கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர் செய்கின்ற வேலையிலே பிள்ளையும் பொருத்தமான வகையிலே பங்களிக்கிறோடாக இன்ன விருத்தி ஏற்படும் பிள்ளை வீட்டு சூழலே சூழலே எவ்வாறு பிள்ளையை அவதானிக்க செய்யலாம் எல்லாமே இது நினைக்கின்றேன் எப்பொழுதுமே பயன்படக்கூடிய விஷயங்கள் இப்போ கொரோனா காலத்தில் மட்டுமல்ல இப்பொழுது நாங்கள் அதை முன்னெடுத்துக்கின்ற விஷயம் வந்து கொரோனா முடிந்த பின்னரும் அது பிள்ளைகளுக்கு சிறந்த விஷயமா இருக்கும் பெற்றோர்கள் ஊடாக அதை கை கையாளுகின்ற பொழுது பிள்ளைகள் அதிலே கூடிய நன்மைகளை பெறுவார்கள் நினைவு ஒரு உளவியல் வளத்துறை சார்ந்து இல்லை சொன்னால் அதில் ஒரு ஆலோசகர் என்ற ரீதியில் இப்போது இருக்கக்கூடிய இந்த கொரோனா தொடர்பான பிரச்சனைகள் இந்த ஒரு கால பகுதியிலே பொதுவாக இருக்கக்கூடிய இந்த உளவியல் பிரச்சனைகள் இல்லைன்னு சொன்னால் அந்த இழக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை எல்லாம் கூற முடியும் பொதுவாகவே இவ்வாறான பிரச்சனைகள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல நாளாந்த வாழ்க்கை சேர்ப்பாளர் ஒன்று பொழுது நாங்கள் அறிந்த வகையிலே பல குடும்பங்களிலே பத்து மணிக்கு நித்திரை விளம்பிக்கிறார்கள் நாலரைக்கு ஐந்து மணிக்கு எளம்புகிறவர்கள் ஒரு வேலை மில்லத்தானே என்று ஊரடங்கு சட்டம்தானே என்று பத்து மணிக்கு எழும்பி உணவு இழந்து விட்டு மீண்டும் நிறை கொண்டு மீண்டும் எழும்பி டிவியாக பார்த்துவிட்டு நிறுத்திக் கொள்ற ஒரு வழக்கம் பெரியவர்களிடம் இருந்திருக்கின்றது சில இடங்களில் இருந்திருக்கின்றது சில புத்தனமானவர்கள் அதை மிக அருமையாக பயன்படுத்துகிறார்கள் இந்த நிலைமையிலே இப்பொழுது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக நாங்கள் இந்த நிலைமையின் நிலைமைகளை சரியான வகையிலே ஆய்வு செய்ய வேண்டும் முதல்ல விஷயம் ஆய்வு செய்ய முடியும் வரையும் காத்திருக்க முடியாது உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும் அதாவது சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அதாவது சாதாரணமாகவே சில பயிற்சிகள் தளர்வு பயிற்சிகள் மத ஈடுபாடுகள் வீட்டிலேயே வீட்டிலே பிள்ளை பிள்ளைக்கு நாங்கள் சொல்லுவோம் வீட்டிலேயே காலையிலே வழிபடுவதற்கு வீட்டிலே உள்ள படரையிலே போய் சுவாமியை வழிபடுவதற்கு வழிபடுத்துங்கள் இது பிள்ளையுடைய ஆன்மீகத்துக்கு இப்போ ஆலயத்திற்கு வழிபடுவதற்கு பதிலாக செய்கிறோம் இதுபோல் பெரியவர்களும் இந்த காலத்திலே என்ன செய்யலாம் என்பவருக்காக நாங்கள் பெரியவர்களுக்கு சில வழிகாட்டுகளை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு விடயத்திலையும் என்றால் எவருமே இது பெரிய விளக்கம் இருந்தால் இவ்வாறு பிளபட மாட்டார்கள் விளக்கங்கள் போதும் செய்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய பொதுவான ஏதாவது வழிமுறைகள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சில வழிமுறைகள் பொதுவாக எல்லோருக்கும் பொருந்துகின்ற மாதிரி இந்த இந்த விடயங்களை செய்தால் எங்களுக்கு அந்த உளவியல் தாக்கம் கொஞ்சம் குறையும் அந்த மாதிரியாக முக்கியமாக நிலைமைகள் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது பலர் கோவப்படுகிறார்கள் கோபமோ அல்லது பதட்டமோ அடைகிறார்கள் பயம் வந்து பயத்தை இருக்கிறார்கள் கோவம் வருபவர்களும் இருக்கிறார்கள் வேறு உணர்வுகின்ற பொழுது அதை மாற்றி இக்கோபமாக காட்டுவோம் இருக்கிறார்கள் அதே பின்னர் அது பிரச்சனையாக வருகின்றது இவ்வாறான பொதுவாக நெருக்கடிகள் வருகின்ற பொழுது கோபங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் உடனடியாக இந்த கோவமே வந்தது இதாலை வந்தது என்பது கொஞ்சம் நிலைமைகளை சரியாக பகுத்து பார்த்தார்கள் என்றால் அந்த பிரச்சனை இருக்காது சரியான காரணங்களை கண்டுபிடித்தது ஆனால் அது கண்டுபிடிப்பதற்குரிய அவகாசம் பொறுமை வேணும் ஆகவே அந்த பொறுமைக்கு முதலில் நாங்கள் சில தியான பயிற்சிகள் தளர்வு பயிற்சிகள் மூச்சு பயிற்சி இவ்வாறான பயிற்சிகளை வழங்குவது அவர்கள் செய்வது நல்ல பொதுவாகவே இது தளர்வு பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இவ்வாறான மதத்திலே ஈடுபாடுள்ளவர்கள் மந்திர உச்சாரணங்கள் இவற்றை செய்வதனாலே உளவியல் ரீதியாக எந்த கெடுதலும் வரப்போவதில்லை நன்மைதான் பெறும் ஆகவே அதில் தீமைகள் எதுவுமே இல்லை நன்மைதான் நன்மைதான்ன்றபடியாக அவற்றை செய்து கொண்டு அதை அவர்கள் அவர்களை அதை சாந்தமாக்கும் அவர்களை அதன் பின்னர் வேலை செய்கின்ற பொழுது கொஞ்சம் நாங்கள் இந்த நிலைமைகளை குறைக்கலாம் அது அதுவோடு சேர்ந்து சில நுட்பமான முறைகள் சொல்லுவார்கள் அது நாங்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு முறை கையாளுவார்கள் கோ கோம் வந்தால் என்ன செய்வதற்கு என்பதுக்கு ஒவ்வொருவருமே சிலர் ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை இருக்கின்றது அவற்றையும் நாங்கள் பயன்படுத்த சொல்லலாம் சிலர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவார்கள் அவர்கள் அப்படி விரும்பினாலும் தண்ணி குடிக்கலாம் சிலர் ஒன்று ரெண்டு மூன்றை மனதுக்குள்ளே எண்ணி போட்டு கதைங்கோன்னு சொல்வார்கள் அதையும் செய்யலாம் இல்லை இலக்கங்களை இறங்கு வசதி என்னவோன்னு சொல்லுவார்கள் அதுவும் நல்லம் அது எல்லாமே சிலருக்கு சிலது வந்து பொருத்தமானதாக இருக்கும் இந்த முறை பொருத்தமன்று கண்டால் அவற்றையும் இவர்கள் செய்யலாம் அதற்கு அவர்கள் தங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படித்தனி ஓமம் சிலர் வந்து சொல்வார்கள் வீட்டிலேயே சிலர் மனசாக வந்து கோவம் வந்து விட்டால் உடனடியாக உடுப்பை கொண்டு போய் துவைப்பார்கள் அழுக்குடுப்புகளை இருக்கிற கூட என்றால் அதனோட கோவம் போய்விடும் அதை துவைத்து குத்தி புளிந்து உதறி காயை விட கோவம் போயிடுவோம்னு சொல்லுவார் இப்பொழுது அதுக்கு சந்தர்ப்பம் குறைந்து விட்டுக்கின்ற எல்லா இடங்களிலுமே வாஷிங் மிஷின் வந்துவிட்டது சிலர் பூக்காண்டிலே பராமரிப்பார்கள் போய் அது அவை கூட எந்த கெடுதலும் இல்லாத நல்ல விஷயங்கள் அவ்வாறு அந்த அந்த எனர்ஜியை அந்த கோவம் வருகின்ற பொழுது அந்த அந்த சக்தியை வேறு நல்ல வகையிலே செய்திருப்ப வேண்டும் இது பெரியவர்கள் மட்டும் விட பிள்ளைகளுக்கும் தான் பிள்ளைகளுக்கும் வீட்டை இருக்கின்ற பொழுது சக்தியை என்ன செய்யணும்னு தெரியவில்லை அதனால் குழப்பம் செய்வார்கள் இதனால் வீட்டுக்காய பெற்றோர் பிள்ளைகளை அதட்டுவார்கள் பேசுவார்கள் புத்திமை சொல்வதற்கு பதிலாக பேசுவார்கள் இது குடும்பத்துக்குள்ளேயே பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இந்த வகையிலே அவள் பிள்ளைகளுக்கு தான் அவருடைய எனர்ஜியை செலவழிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை தான் கொடுக்க வேண்டும் அவர்கள் ஓடி ஆடி துல்லுதிந்த பிள்ளை அடங்கி இருக்குது என்றால் அந்த பிள்ளை ஏதோ ஒன்று செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது பிள்ளைகளும் இருப்பார்கள் பெற்றோர்களும் பெரியவர்களும் ஒக்கிபைட்டாக இருக்க வேண்டும் ஏதோ ஏதோ தொழிலில் இருக்கிறார்கள் என்றால் பெருமளவாத பிரச்சனைகள் குறைந்திருக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது தான் இந்த நாடகத்துறை சார்ந்து அண்மையிலே வந்து இந்த மாறுத என்ற நாடகத்தை வந்து கூத்து வடிவமாக மாற்றி இருக்கிறீர்கள் அப்படி செய்ததற்கான காரணம் இல்லைனால் அந்த அனுபவத்தை பற்றி கூறுங்கள் ஓமம் என்ன நாங்கள் வழக்கமாக இசை நாடகங்கள் கூத்துகள் செய்கின்ற பொழுது ஏற்கனவே உள்ள இசை நாடகங்கள் கூத்துகள் தான் சென்று வந்தோம் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற அதாவது கீரிமலை மாவட்டோரம் இது ஆண்டி இருக்கின்ற பல கிராமங்கள் இவற்றோடு தொடர்பான ஒரு வரலாறு வரலாற்றை நாடகமாக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது அதன் அடிப்படையிலே மாரத பிரவீகவல்லி என்று ஒரு நாடக மன்றம் அதேரம் மாவை தெல்லிப்படை முத்தமிழ் கலை மன்றம் இவ்வாறு பல மன்றங்கள் கழகங்களோடு நான் தொடர்ந்து ஈடுபட்டு வெளி சென்று வருகின்றேன் அப்போ மா மாரத நாடகமன்றம் சிந்தித்தது என்றால் இந்த மாரத பிரவே நாடகத்தை மேடையிட்டார் என்னென்று அதை முதன்முதலாக அது நாடகமாக நாடக ஒரு நாடக நூலாக எழுதப்பட்டிருந்தது மாவட்டோரம் சண்ணு சுந்தரம் ஆசிரியர் அது நாடகமாக மேடையிட்டப்பட்டதாக பெரு இல்லை அது நாடக நூலாகவே இருந்தது ஆகவே அந்த நாடக நூல் ஒரு வசன நாடகமாக இருந்தது அதனை அதை அதை அதோடு சேர்த்து வரலாற்றை நாங்கள் படித்து வரலாற்றிலேருந்து கிடைக்கப்பெற்ற தரவுகளையும் எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு இசை இசை நாடகமாக ஆக்கியிருக்கின்றோம் அதே போல் அதை அதுக்கு முதல்லே சிந்தநடை கூத்தாக ஒரு முழு சிந்து நடை கூத்தாக அதை ஆக்கி மேடியேற்றப்பட்டுகின்றது நிறைய வரவேற்பும் கிடைத்துக்கின்றது இதுக்குரிய காரணம் வந்து எங்களுடைய வரலாறுத்தை நாங்கள் நாடகமாக்க வேணும் என்று ஒன்று சரி சார் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கலந்துரையாடல் நல்லது ஒரு கலந்துரையாடலாக இருந்தது என்னென்ன சொன்னால் கல்வி சார்ந்த விடயங்கள் அதை தாண்டி உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக அத்தோடு இந்த கலைகள் சார்ந்த பல விடயங்களையும் பேசக்கூடியதாக இருந்தது உங்களுடைய ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்காக நன்றி நன்றி இன்றைய தினமும் ஒரு நல்ல ஒரு ஆளுமையை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து பல கருத்துக்களை உங்களுக்கு பகிரக்கூடியதாக இருந்தது இந்த ஒரு காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் உளவியல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய முகமாக பல விடயங்களை நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் இப்படி இன்னுமொரு ஆளுமையோடு இன்னுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி